இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மாஸ் செகண்ட் யூனிட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எக்ஸாம்பிள் சம் 2.5 எடுத்துக்காட்டு 2.5 பார்க்கலாம் ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 445 அண்ட் 572 லீவிங் ரிமைண்டர் 4 அண்ட் 5 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது 445 அண்ட் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 445 நாலுன்ற ரிமைண்டரும் 572 அஞ்சுங்கிற ரிமைண்டரும் தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த 445 வந்து ரிமைண்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 572 ரிமைண்டர் வந்து 5 இருக்கு அப்போ இந்த 445 4 அந்த ரிமைண்டரை வந்து என்ன செஞ்சிட்டோம் அந்த சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் ஓகேவா இப்போது நாம் அந்த ஃபஸ்ட்டு 445 - 4 இந்த ரெண்டையும் நம்ம கழிச்சிடலாம் தென் இந்த 572 - 572 ரிமைண்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ 5 இப்போ இந்த இதிலருந்து இதை வந்து நம்ம கழித்து போடணும் 445 4 போச்சுது அப்படின்னு சொன்னிங்கன்னா 441 தென் 572 5 போச்சுதுன்னா 567 இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கிற அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மில் கேட்டிருக்கிற அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் இப்போது இதுக்கு யூக்ளிடின் டிவிஷன் லெம்மா படி வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஏ இஸ் ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆறுன்னு வரும் இதில் ஏ வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ 567 இஸ் ஈக்குவல் டு பி வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 441 எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போது இந்த 567 441 நாம் டிவைட் வகுக்கும் போது நமக்கு 567 441 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா ஒரு டைம்ஸ் தான் இருக்கும் ஓகேவா 441 மீதி ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 வரும் ஓகேவா அப்போ 441 × 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 126 வரும் ஓகேவா தென் இந்த 44 வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம் 441 இஸ் ஈக்குவல் டு 126 இங்கே கொண்டு வந்துடலாம் இப்போது 441 126 நாம் வகுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 times வந்து அதில் இருக்கும் 3 3 7 8 வரும் இப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 ஓகேவா 63 அப்போது 126 வந்து எத்தனை டைம்ஸ் 441 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 times இருக்கும் தென் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு வந்து 63 வரும் ஓகேவா தென் மறுபடியும் இந்த 126 எங்கே கொண்டு வந்துடலாம் 126 இஸ் ஈக்குவல் டு இந்த 63 எங்கே கொண்டு வந்துடலாம் 63 அப்போ 126 63 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 times இருக்கும் 263 வந்து உங்களுக்கு எவ்வளவுன்னா 126 ஓகேவா 2 × 2 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 0 தென் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது 0 ரிமைண்டர் வந்ததுனால அதை அப்படி விட்டுடலாம் தென் இங்கே இருக்கிற இந்த ஈக்குவல் டு இந்த பக்கமாக இருக்கிற இந்த நம்பர் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF ஓகேவா இப்போ HCF இஸ் ஈக்குவல் டு 63 அப்படின்னு வரும் இப்போது ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 445 அண்ட் 572 லிவிங் ரிமைண்டர் 4 அண்ட் 5 ரெஸ்பெக்டிவ்லி இஸ் 63 தமிழில் 445 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது மீதி முறையே 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண் 63 இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சுக்கலாம் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ